சர்வம் நன்றி. அமைதியா எடுத்துக்கிறீங்க. ஆனா நாங்க கேள்விப்பட்டதுல போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க ரொம்ப கலகலகலன்னு இருப்பீங்க அப்படின்னு. ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு யுவராஜ் சார். இல்ல சார், நண்பன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேர்களுக்கு எப்படி இந்த மூணு பேரை தேர்ந்தெடுத்தீங்க சார்? எனக்கு முதல்ல படம் வரும்போது விஜய் பண்றாரு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த ஆஃபரே வந்தது. அப்புறம் ஜீவா உண்மையிலே அவரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இப்போ அவர் அவருடைய கேரியரில் வந்து வேற ஒரு லெவலில் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து இந்த படத்தை இன்ட்ரெஸ்டாக அந்த அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி அவர் ரொம்ப இப்போ விஜய் இருக்காரு நம்ம கூட பண்ணணுமா அப்படிலாம் யோசிக்காம ஒரு நல்ல படம் ஒரு நல்ல கேரக்டர் விரும்பி பண்ணி அவரெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ரேர் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீகாந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட் படம் மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்டான பலன் நான் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ இவங்களை எப்படி சொன்னேன், எனக்கு முதல்ல பயமுறுத்துனாங்க வந்து இவ்வளோ பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, யாருக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் வைப்பீங்க அப்படிலாம் கேள்விலாம் வந்தது. பட் இவங்கெல்லாம் எனக்கு எந்த சங்கடமும் கொடுக்காம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நானும் இந்த படம் தான் இந்த படம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், எப்பவும் டென்ஷனாக இருப்பேன் இந்த படம் டென்ஷனே எல்லாம் ஒர்க் பண்ணன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. எனக்கு ஒன்றும் ஒரு மல்டி ஸ்டார் அப்படி கேஸ்டிங் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தது. ஓகே சார். அப்புறம் ஒன்ஸ் இவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மறித்து போயிட்டே இருப்பார். Let me tell you a very interesting story. இது ஆஸ்ட்ரோனாட்ஸ் பென். ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. ஸோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்தில் எழுதலாம், எந்த டெம்பரேச்சரில் எழுதலாம். One day, when I was a student, our director of institute called me. Urubadi Sundaram, yes sir, come here. Naan bayandhen. Appo indha pena vengitta kaamichu. This is a symbol of excellence. Naan idhu unakku parisa kudukken. Ennaikku nee onna maadhiri oru extraordinary student-a paakriyo, annaikku nee idhu avanukku kudunnu sonna. 32 varshama kaathukittu irukken. Innaikku varaikku endha maari oru student-a பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்டிலியாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட் ஹேப்ஸ் டோ. என்ன உனக்கு தெரியும் நோட்டீஸ் பல் பண்ணுமா? ஹேப்ஸ் டோ சார், எனக்கு ஒரு டவுட் சார். கேட் சார், ஸ்பேஸ்ல பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, ரெண்டு ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. சார், உங்ககிட்ட இந்த படம் பண்ண போறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதிர்பார்ப்பா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமா படங்கள் கொடுக்குறாரு, இது சோஷியல் காசஸ்லாம் சொல்லி நிறைய மெசேஜஸ்லாம் சொல்றாரு படங்கள்ல அப்படின்னு. நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க இந்த படம்? இல்லை, எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஜெமினிலேருந்து வந்து இந்த படம் நானும் அந்த படம் பார்த்தேன். எனக்குலாம் இந்த படம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். இன்னொரு அதோட ஒரு பெரிய சந்தோஷம், சங்கர் சார் வந்து இது பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் திருப்பி திருப்பி அவங்கக்கிட்ட கேட்டேன், உண்மையிலே ஒத்துக்கிட்டாரா, நிஜமாக பண்ணுறாரா? ஏன் அப்படி இல்லை, அதான் அவங்க ஃபஸ்ட்டு ரீமேக் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அடுத்து அவங்க அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் மூவி இது இல்லை. ஸோ அது ஒரு டவுட். ஸோ திருப்பி திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இல்லை, டெஃபினட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு கூட டபுள் சந்தோஷம். உடனே சார், இந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட எனக்கு தோணுனது என்னன்னா, லியானாக்கு அப்பா அப்படிங்கிறது கஷ்டமா இருந்தா, இல்ல விஜய்க்கு வில்லன் அப்படிங்கிறது கஷ்டமா இருந்ததா? ரெண்டுமே கஷ்டமா இல்லை. ஏன்னா முதல் விஷயம் வந்து எனக்கு பொண்ணா நடிக்கிறவங்க ஒரு அழகான பொண்ணு தானே, அவங்க அப்பா தான். அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட் ஹீரோ விஜய். ஸோ அவரோட நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இது வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லன் கேரக்டர் இல்லை. ஸோ இதில் வந்து இவனுடைய ஒரு ஐடியாலஜி தான், இவனுடைய இவன் இதுதான் வாழ்க்கைன்னு வச்சுருக்கான், இதுதான் படிப்பு, இதுதான் கேரியர் வச்சு, அதுதானே ஒழிய ஒரு டிப்பிக்கலான ஒரு வில்லன் அப்படி கிடையாது. அப்புறம் என்னென்னா, நல்லா ஆக்ட் பண்ணுற ஸ்கோப் இருந்தது, நல்லா ஆக்ட் பண்ணுற ஸ்கோப் இருந்தது. அது நானும் அவர் விஜயம் வர சீனெல்லாம் வந்து செம்மையான சீன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆக்ட் பண்ணேன். நான் ரொம்ப லொல்லு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, நான் அவருடைய லொல்ல ரொம்ப ரசிக்கிறவன். அப்புறம் அஃப்கோர்ஸ் சங்கர் சார் டைரக்ஷனில் வந்து நிறைய படம் மிஸ் பண்ணிட்டேன் நான். அப்புறம் அது மிஸ் பண்ணாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செமத்தியான கேரக்டர் கிடைச்சிருச்சு, அந்த ஒரு சந்தோஷத்தில் ஒர்க் பண்ணேன் நான்.
ஓடி போயிடுங்க, ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இங்க என்ன பண்றீங்க சார்? மாப்பிள்ள பொண்ணுக்கு மைக் அவர் கொடுக்கலான்னு வந்தோம் சார். என்கிட்டயே கொடுங்க, பொண்ணு எங்க அக்கா தான். அக்காவா? ஆமா, எனக்கு அக்கா வந்துரு போல இருக்கு சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை பொண்ணு சார்? எம்டி மைக் அவர் இல்ல, மைக் அவர் வச்சிருந்தமே 1000 ரூபா எங்கடா போச்சு? ஆமா, நாங்க யாரும் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. மாப்பிள்ள சைடோ இல்ல சார், நாங்க ஆக்சுவலி சைன் சைட். சைன் சைட் சார். எப்படி எப்படி? டாட் இவர் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்வாரு. அப்பாக்கு ஒரு டெமோ கொடுங்க ப்ளீஸ் சார். உங்களுக்கே தெரியும், சென்னையில் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, இதனால கல்யாண காட்சினா எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க. அதனால கல்யாணத்துக்கு வந்திருக்கிற காருங்க பேட்டரியில இருந்தே கரண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்வெர்டர் தயாரிக்கலான்னு வந்திருக்கோம் சார். ஓஹோ, வாவ், இன்வெர்டர் பண்ணியாச்சா? அது டிசைன் ரெடி சார். டிசைன் கொடுத்தனே எங்கடா டிசைன்? அதனா முன்னே செந்தில் கொடுத்துட்டேனே. செந்தில் டிசைன் சார், டிசைனை கொடுங்க சார். உங்க கெஸ்ட் எல்லாரையும் கார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். நான் இங்கே இப்பவே ஒரு இன்வெர்டர் பண்ணி காட்டுறேன் சார். நீ கதை பண்ணத்தான் முடியும், இன்வெர்டர் எல்லாம் பண்ண முடியாது சார். என்ன நம்புங்க சார், என்னால முடியும் சார். அது மட்டும் இல்ல, உங்க டாக்டர் கல்யாணத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு உங்க பேரே வைக்கலாம்னு இருக்கோம் சார். வைரஸ் இன்வெர்டர் எப்படி சார் இருக்கு? அப்பா உங்க பேர் வைரஸா? சொல்லவே இல்ல. தேவர் கோடியோன் பயங்கர சேட்டக்காரர்னு உங்களை பத்தி தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ இப்போ கூட யார் கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்கன்னா அவர் உங்களை தான் கை காமிச்சார். ஏன் அப்படி ஒரு பேர்? சம எக்ஸ்பீரியன்ஸ், விஜயனா கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல ஃபன். நிறைய நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சைலண்டா இருக்காரு, என்ன எப்படி அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரே சிரிக்க வச்சிட்டோம் நல்லா ஜாலியா. ஆனா சிரிச்சா மனசு திறந்து சிரிப்பாரு, அந்த அளவுக்கு ரொம்ப அந்த காமெடி சென்ஸ் அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா ரசிப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் நல்லா சிரிக்க வச்சது அந்த பேண்ட் அவுக்குற சீன்ல தான். அது ஃபுல் கிளிசரின்லாம் போட்டு ரெடியா இருக்காரு, ஃபுல் எமோஷன்ல அப்படியே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடணும்னு நான் டக்குன்னு அப்படின்னு பேண்ட் கீழே போயிடுச்சு. ஏப்பா கட் கட் கட்டுன்ட்டாரு. ஸோ அதோட ஒரு ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்குமே இயக்குனர் சங்கர் அவரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு வந்து கூட எல்லாருமே இருக்காங்க, பெரிய விஜய் இருக்கார், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு மாஸ். எப்படி உங்களுக்கு இருக்கு இந்த ஃபீலிங்? நண்பன் ட்ரைட்டில் போது மூணு ஃப்ரெண்ட்ஸோட கதை, பட் ஆன் ஸ்க்ரீன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தெரிஞ்சாதான் என்னதான் இருந்தாலும் நடிக்கிறாங்க அப்படின்னு ஆயிடும். ஃபார்ச்சுனேட்லி இங்கே எல்லாருமே வந்து யூனிட்டாக வந்து ரொம்ப ஜாலியாக பழகணும். ஸோ ஜீவா சொன்ன மாதிரி வந்து ஐஸ் பிரேக்கிங்லாம் இருந்ததுனால கலகலன்னு போயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு படம் முடியும் போது ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஃபீலிங் வந்துச்சு. அதே பேரு, அதே போட்டோ, அதே டிகிரி, ஆனா ஆள் மட்டும் வேற. இதுல என்ன பொறுமை நடந்திருக்கும் புரியலையே. ஏய், உங்களுக்கு எல்லாம் தேஜாவோட என்னன்னு தெரியுமா? தெரியும்டா, இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். அதானே தேஜாவு? அதே மாதிரி ஜமாயுவோட என்னன்னு தெரியுமா? தெரியும், இன்டர்வியூக்கு போயிட்டு ஜிப்பு படம் வருது. ஏய், அது இல்ல, பல தடவை பார்த்த ஒரு விஷயம் முதல் தடவை பார்த்த மாதிரி தோன்றதுதான் ஜமாயுவு. நமக்கு எல்லாம் ஜமாயுவு. போட்டோல பார்த்த பாரி தான் நம்ம கூட படிச்ச பாரி, ஆனா நமக்கு தான் முகம் மறந்து போச்சு. இதுதான் என் தியரி. எப்படி இதுக்கு நீ போடுற பாம்பே பெட்டர். சரி, உனக்கு பாரியோட அட்ரஸ் எப்பரா கிடைச்சது? கரெக்ட், உனக்கு எப்பரா கிடைச்சது? ஹே, ஹவ் டார் யூ டேக் மை பிஸ்கட்ஸ்? ஐ காட் இட் फ्रॉम சான் பிரான்சிஸ்கோ, ஹேண்ட்மேட் பிஸ்கட்ஸ், வெரி எக்ஸ்பென்சிவ், ஸ்பெஷலி மேட் ஃபார் கொசக்சி பசப்புகள். அது யாரா? குசக்சி பசப்புகள்? குசக்சி இல்ல, கொசக்சி பசப்புகள். Do you know who that is? The great scientist. 400 patterns. The world wants him. அவ்வளவு ஈஸியா யாரும் அவரை பாத்திர முடியாது. 1 year நான் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரு மட்டும் என் கம்பெனி டீல சைன் பண்ணிட்டாருன்னா I'll get a trillion dollar business. I'll be huge ma. ஏய், பசப்புகள் பாடுறது நிறுத்தரா. பாரி ஊட்டில இருக்கான்னு உனக்கு எவன்டா சொன்னது? அதுக்கு நீ பசப்புகளுக்கு தான் தேங்க் பண்ணும். ஏன்னா என் செக்ரட்டரி லாரா மிஸ்டர் பசப்புகள் அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்காக போன மாசம் இங்க வந்திருந்தா. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனா பாரி கிடைச்சிட்டான்.
பாரியே தான். பாரியங்க இருப்பானே, ஒருத்தனால மட்டும்தான் சொல்ல முடியும். விஜய் சார், அதாவது நியூட்டனோட ஒரு ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு ஃபார்முலாங்கிறது உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா, விஜயோட சக்ஸஸ் ஃபார்முலான்னு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு படம் இந்த நண்பன் படம். இனிமேல் வருது இந்த நண்பன் ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்குமா? கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது சிரிச்சிருக்க பரவாயில்ல. ஏன்னா அவரோட வழக்கமான ஒரு படங்கள் பார்க்குறது, அதுலேருந்து மாறி தான் இருக்கு இந்த படம். இல்லைங்க, நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்து மாறி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் மட்டுமே நினச்சா அது முடியாது, அது கரெக்டாக செட் ஆகும். கதைகள், முக்கியமாக டைரக்டர்ஸ் எல்லாமே செட் ஆகணும். ஸோ அது வந்து எனக்கு இப்போ தான் அது கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூர்யா சார், அதாவது எல்லாருக்குமே வந்து நடிக்கும்போது இவங்க நல்லா நடிக்கணும், ஒரு நடிகராக இருக்கும்போதே வந்து இவங்க நல்லா நடிக்கணும், நல்லா நடிக்கிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி தோணுது. ஒன்று, ஒருத்தர் நடிக்கிறத பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு? சங்கர் சாருக்காக தான் இந்த படம் நான் பண்ணது. அதாவது நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணேன். பண்ணது ரெண்டு சீன் தான் இருந்தாலும் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹேவ் டு தேங்க் டைரக்டர் சார். இந்த ரெண்டு நாள் ரோலுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட கேர், அது என்னோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், என்னுடைய ட்ரெஸ் ஆகட்டும், எனக்கு கொடுக்க வேண்டிய லுக்கு எல்லாத்தையுமே அவர் வந்து கூடையே சாரே உட்காந்து இந்த மாதிரி முடிவெட்டுங்கன்னு சொல்லி, கூட இருந்து பாம்பேல இருந்து ஆளுங்களை வர வச்சு அதுக்கு முடிவெட்ட சொல்லி, அந்த அவங்க பண்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரோபோ கப் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாரு. ரெண்டு நாள் பண்ற ஒரு ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ற ஒரு கேரக்டருக்கு அதுக்கு ஒரு ஒரு பெரிய செட்டப்ல வேலை நடக்குது அதுக்கு. அப்போது அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு. பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. இப்படி படங்கள் வரணும் ஆக்சுவலாக. சார், உங்களோட படம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிரம்மாண்டம் நிறைய இருக்கும். இது அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கதை, பிரம்மாண்டமான நடிகர்கள், அது எப்படி சார் அது? இது கதையே பிரம்மாண்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் காஸ்டிங் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து கேரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று, இதில் போய் நமக்கு இது அவசியப்படாத போது நமக்கு போய் அதில் தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு அதில் கிடச்சது ரெண்டு வழக்கம் போல் ரெண்டு ட்ரீம் சீக்வன்ஸ் தான். அதில் கொஞ்சம் எனக்கு வந்த ஐடியாக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்க்லஸ்கா சாங்லேயும் இந்த இது இருக்கானா இல்லையானான்னு ஒரு சாங் இருக்கு, அந்த ரெண்டு சாங்லையும் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இது லொக்கேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும்னு போனோம். இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பிளாக் ஸ்டோனோட இருக்கும். எனக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாம் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நம்ம காலேஜை டீட்டெயிலாக காமிக்கலாம். அதேமாதிரி ஹாஸ்டல், ஸோ அந்த காலேஜுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஹைதராபாடு, பெங்களூரு, சென்னை, செங்கல்பட்டு, மதுரை எல்லா ஏரியாலும் அந்த காலேஜுக்காக வலை வீசி தேடினேன். ஆக்சுவலாக நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்தது ஒரு ஒயிட் காலேஜ். அப்படியா? ஒயிட் காலேஜே கிடைக்கல அப்படின்னா நான் மோல முடி பண்ணிருந்த இந்த ரெட் கலரை காமிக்க முடியாது. ரெடி பண்ணிருப்பீங்களே சார்? இல்ல இல்ல, எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சிஜில வந்து எது வந்து பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லையோ அதான் சிஜில பண்ணணும். சும்மா சிஜி இருக்கேன்னு பண்ணோம்னா அது ஃபேக்கா தான் தெரியும். அவசியப்படும் போது தான் எதுவுமே பண்ணணும். கேட்டுக்கோங்க, பிரம்மாண்டம் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், பாட்டாகட்டும், எதா இருந்தாலும் அவசியம்னா தான் பண்ணணும். புகுத்துனா அப்படிங்க வெளியில வந்துடும். சார், உங்களை பார்க்கும்போது எல்லாமே, அதாவது நெட்லலாம் பார்க்கும்போது ஃபீட்பேக்லாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று வருது. என்ன மேஜிக் அது? ரொம்ப இழைச்சிருக்கீங்க, போட்டி போட்டுட்டு இழைக்கிறீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். அதுக்கு காரணம் நீங்கள் வந்து மனோஜ் கேமராமேன் தான் தேங்க் பண்ணணும். அவரும் என்ன அழகாக காட்டியிருந்தார், கஷ்டப்பட்டுருக்கேன். எங்களுக்கு இந்த ட்ரிங்க் பண்ணுற சீன்லாம் இருக்கும், என் வாய்ஸ் சும்மாவே இருக்காது, அவ்வளோ மெச்சூர் இருக்கும். சீன் முடியும் போது ரெண்டே ரெண்டு முறுக்கு பீஸ் மட்டும்தான் இருக்கும், எல்லாம் நானே சாப்பிட்டு என்ன ஒரு பீஸ் கூட எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தெரில, நான் பிடிக்காதுண்ணா. ஸோ அது ஒரு கண்ட்ரோல் அவர், நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா இப்படிதான் இருக்காரு அவர். சார், இங்கே இருக்கிறதுல நீங்க தான் சீனியர் சார். ஆனா எப்ப கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இப்போ ஆஸ்பத்திரி பிறந்த குழந்தைய நீங்க தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க. உங்களோட வயசானவங்க கூட நடிக்கிறது எப்படி இருந்தது? என்னோட வயசானவங்க அவங்க நம்ம எங்க என் சீனியர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்க முடிஞ்சது. அப்படியா? ஆமா, ரொம்ப சின்சியரா இருக்காங்க. நான் வந்து ஷார்ட் ரெடினா
டிஃபன் ஒரு பாதி இட்லியை எடுத்து வாயில போடலையும் கூட ஷார்ட் எடுத்து அப்படியே போட்டு போறோம். ஒவ்வொரு தடவை எனக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் சீன் இருக்கல, நான் போறதுக்கு முன்னாடி எங்க இருப்பார், எங்க இருந்தாரு கேமரா பக்கமே நின்றுக்கு வரா, எங்க ஒளிஞ்சிட்டு வந்து வர்றாரா, எந்த ஒரு தடவையும் கூட அவருக்கு முன்னாடி நான் போகல. ஸோ இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சதுனால நான் இன்னும் வளர்றதுக்கான நான் வளர்கிறேனே மம்மின்னு சொல்ற மாதிரி என்னோட ஃபியூச்சர் இன்னும் போக போக இந்த சீனியர் கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க சார்? இந்த சீனியர் கிட்ட வந்து இவர் அடிக்கிற ஜோக் எல்லாம் சொல்ல முடியாது. அருமையான ஒரு காவியம் மாதிரி இருக்கிற ஒரு சீன்ல அவர் அடிச்ச ஜோக் எல்லாம் எனக்கு மட்டும் தெரியும். காவியத்தை கந்தல் பண்ணிடுவோம். அந்த ஜோக் எல்லாம் நான் கேட்டேன், அந்த ஜோக் எல்லாம் நான் கேட்டேன், ஆனா போட்டு கொடுக்க மாட்டேன். படம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் வீங்க போதுன்னு நினைச்சோம். ஏன்னா திரும்ப திரும்ப பாத்துப்போம் சங்கர் சார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி டைரக்டர் கேட்டேன்னா எங்களோட ஸ்பாட்ல என்ன இது வரைக்கும் இந்த மைக் எல்லாம் வச்சு நான் நடிச்சது இல்லை. ஓகே, எங்க ஒருத்தர் நீட்டி நிற்பாரு இல்ல மேல இருந்து வரணும், எங்க மாட்டி விட்டு போயிடுவாங்க. நான் ஏதோ ஒரு இதுல ஏதாவது காமெடி பண்ணிட்டு அந்த ஜோக்ல அந்த மாதிரிதான் ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரு இப்படிதான் எப்பவுமே ஸ்பாட்ல சைலண்டா தான் இருப்பாரா? யார், அவரா? சத்யன். அவரு ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவாரு. அவரு என்ன கேட்டாரு, இல்லைங்க நான் வரலங்க நான் தூங்க போறேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெளில வந்து பார்த்தா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் போகும். இது ஒரு ரெண்டு ஹவருக்கு அப்புறம் வெளியே வந்து பார்ப்போம். அப்படியே அப்பதான் வேஸ்டி எல்லாம் கட்டிட்டு அப்படியே ஒரு பூஜை பண்றதுக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் ஃபுல்லா அப்படியே விஜய் நின்றுருக்காரு. என்னடா தூங்குறேனே, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அது மூணு கலர்ல, அது மறைக்க முடியாது, அது வேற ஏதாச்சும் பாக்கெட்ல போட்டுடலாம். இது நல்ல பெரிய ஸ்கூப், கலர் கலரா நல்லா விசிபிளா தெரியுது. அது எனக்கு என்னன்னா ஏதாவது கோவத்துல அதை ஏதாவது தட்டி விட்டுருவாரா அப்படின்னு எனக்கு அதுதான் பயம் எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண லாஸ்ட் ஆர்டர் என்ன, நான் ஆர்டர் பண்ணும் போதே ஒரு 11 மணி இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் ஏதாவது டேமேஜ் ஆயிருமான்னு தான் பட் விட்டார் அண்ணா. ஒன்று சங்கர் சார் ஒரு ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இவர் தனியா ஒரு ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவரோட ஆசைக்கு திறந்து விடு. நீங்க முதுரா சார் நீங்க சொல்லுங்களே சார், அதாவது சங்கர் சார் கூட ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். இந்த படத்துல எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த படத்துல அப்படிதான் ஃபீல் பண்ணேன். சாங்க்கு டிஸ்கஷன் கூப்பிட்டு இருந்தாரு, பெரிய பெரிய செட்டா போட சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல போறாரான்னு போயிருந்தேன். பெரிய உதடு ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு, பிரம்மாண்டமான உதடு, பெரிய கண்ணு பண்ணணும்னாரு. அப்போ பெரிய பெரிய செட்டு கூட போட்டலாம், அதுக்கு தான் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அந்த உதடு டெய்லி பண்ணி பண்ணி கொண்டு வந்து விஜய் சார் சார் இது கொஞ்சம் செக் பண்ணிப்போம். அது சிஜி இல்லையா? சிஜி இல்ல. சார் என்ன அவர் பண்ண, அவர் பண்ண ஜி நான் இப்போ ஹேட்ல பண்ணது அவசியம்னா தான் சிஜி பண்ண. சிஜி ஸ்ரீகாந்த் நாங்கெல்லாம் அந்த எல்லாம் போடும் போது எல்லாம் சொல்லும் எங்களுக்கு எல்லாம் ஜொல்லா வழியும் ஷார்ட்லயே வரும் வெளியெல்லாம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பால் எல்லாம் ரொம்ப
கிரியேட்டிவாக இருந்தது. ஸோ அப்போது எங்களுக்கு அங்கே வி ஃபெல்ட் ஓகே நம்ம சங்கர் சாரோட செட்டில் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு. எங்களுக்கு சிக்ஸ் பேக் இல்லாத குறையெல்லாம் அரை மணி நேரத்தில் சிக்ஸ் பேக் வர வச்சு கொடுத்துட்டேன். ஆமாம் அதுதான் லேகையெல்லாம் சாப்பிட்டாரு பலனை மாத்திரம். திடீர்னு இல்ல இல்ல சார் கோச்சிக்க மாட்டாரு டைமிங்ல வர ஒரு விஷயம் தான். ஏதாவது நரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை மாதிரி டக்குன்னு சொல்லி காட்டிடுவேன். இப்போ இன்னைக்கு ஆக்சுவலி என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் தான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் ஷூட் பண்றோம் அதோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே சஜே சூர்யா சார் தான். ஸோ அப்போ ஒரு நாங்க வந்து ரிவர்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் போகணும். ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம் மானிட்டர்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவர் செம்பை பார்த்துட்டுலாம் சொல்லணும் அதெல்லாம் நைட் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன் சார். என்னாச்சு இப்படி போயிடுச்சு பார் ஓகே சார் சங்கர் சார் ரெடி சார் அப்படின்னு. அண்ட் சங்கர் சார் வந்து நாங்கள் ஊட்டியில தான் ஆக்சுவலி எங்களோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அந்த நானும் சத்தியன் தான் அந்த ஒரு பேண்ட் அவுக்கிற சீன் ஏய் திஸ் இஸ் மை பேண்ட் ப்ளீஸ் ரிமூவ் இட் அப்படின்பாரு யூ அப்படி இப்படின்னு. ஸோ லிட்டரலி முட்டிலாம் போட்டு ஃபுல்லாக பேண்ட்லாம் ஊற்றுருவார் அந்த மாதிரி. ஸோ இந்த ஷார்ட் ஓகேயா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஏன்னா சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இது ஓகே இல்லையான்னு போய் பார்ப்போம். சார் பார்த்தாரு அது ஒரு 6 டேக் போயிடுச்சு அது. ஸோ 7வது டேக் இது பண்ணியிருக்கோம் அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக மானிட்டரில் போயிட்டுருக்கு எல்லாம். சார் சார் எப்பயுமே இப்படி தான் பார்த்துட்டே இருப்பார் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சூப்பர் நைஸ் டேக் ஓகே அப்படின்ட்டாரு. அப்படியே எங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம் பயங்கர ஹாப்பி எங்களுக்குலாம். இல்லை அந்த ராகிங் சீன் வந்து சார் ரொம்ப அது ரொம்ப பனி காலம் போ மாதிரி கோல்டாக எல்லாருமே அந்த சீனில் வந்து வேற பாடி அண்டர் வேறோட இருக்கணும். அது எங்க கூட வந்து நிறையா பசங்க வந்து எல்லாரும் ராகிங் அவங்களும் அதே மாதிரி ஷார்ட்ஸு மாதிரி வேற பாடியோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஷார்ட் முடிஞ்சோன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்து கவர் பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புலாம் நல்லா இருக்கும் ஹேண்ட்ஸமாக சிக்ஸ் பேக்ஸ் 8, 10 அது பாட்டுக்கு நிறைய போகும். நம்மளுக்கு வந்து ஒரே பேக் தான். பட் நானும் ஃபுல் அது அடுத்த ஷார்ட் வரைக்கும் நான் ஒரு துண்டுக்குண்டு எதுவுமே போத்தாமல் நான் ஒரு புள்ள தாய்ச்சி மாதிரி நான் பாட்டுக்கு நடந்துட்டேன். அது மற்றவங்களும் என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பெரிய பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க அவங்களும் கூட ஷையாகி எல்லாம் போத்திக்குவாங்க. விஜயனா கூட கேட்டாரு என்னப்பா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்படி ஒரு என்ன உனக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லையா அங்கே பாரு அவனுங்களாம் எவ்வளோ பெரிய பாடி வச்சிருக்கானுங்க அவங்களே ஷார்ட்டுக்கு அப்புறம் துண்டை போத்திக்கிறாங்க நீ ஏதோ பெரிய அர்னால்டு மாதிரி நடந்துருக்குறியே அப்படி ஒரு லூஸான ஒரு உடம்பை வச்சுட்டு பெரிய ஒரு பாடி பில்டர் மாதிரி பயங்கர சிபாரிசு உங்களுக்கு நல்ல பெரிய ஜெட்டியா கொடுங்க போய் பார்த்தா ஹீரோயினோட சின்ன சின்ன விக்னியோட சின்னதா இருந்தது எங்களுக்காக ஒரு அவ்வளோ பேர் முன்னாடி அண்ட் ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேண்ட் அவுக்குறோம் அப்படியே விசில் பறகுது எங்களுக்கு போடு. ஆக்சுவலா சென்சார் அவர் ஷார்ட்டை தான் கட் பண்ணாங்க கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஜட்டியோட நிக்கிற ஷார்ட்டை அது குறைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்சார் கட் அவருக்கு தான் அதான் சார் ஏ சர்டிபிகேட் போயிருமேன்ற அளவுக்கு சீக்கிரமே உங்களை ஒரு ஐட்டம் டான்ஸ்ல பாக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்க வந்து இந்த காம்பினேஷன் டர்டி பிக்சர் வந்து உன்ன வச்சு எடுத்துக்கலாம் வித்யாபாரனுக்கு போல சிலுக்குடைய வாழ்க்கை வரலாம். உங்களுக்கு இப்ப எப்படி சைலன்சர்ங்கற பேர் ஃபிக்ஸ் ஆயிச்சா? இல்ல சார் சைலன்சர்ன்றது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்ப நார்மலா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கேஸ் விட்டாலே ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. ஹே சார் ஓ ஷோ அப்படின்லாம் நான் சொன்ன இதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நீ என்ன வேற எங்க சவுண்ட் கேட்டாலும் இவங்க ஏதோ மூக்கு கிட்ட கையாடுறாங்க. ஆமா யாரோ கார்ல 4-5 பேர் போனா யாராவது விட்டாலும் கூட என்ன பிடிச்சிக்கிறாங்க சார் கருமை என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. இத்தனை நாளா இதேதான் புதுசாக நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டா வந்தோம். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஐயோ அப்படின்ற மாதிரி. பட் அது என்னன்னா சார் அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கேஸ் பெருமை. ஸ்ரீவச்சனை நாங்க சைலன்சர்னு கூப்பிடுவோம் ஏன்னா ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி ஞான சுண்டி சூடணும்னு சாப்பிடுவோம். அது என்ன கருமமோ அதை சாப்பிட்டுட்டோம் போடுற சைலன்ட் பாம் ஸ்மெல் இருக்கே தாங்க முடியாது. Power tool. Hey! I didn't do it.
செந்தில் நீ தானே வித்த சத்யம் கூட அந்த ஸ்டேஜ் சீன் நான் ஸ்டாப் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு தியேட்டர்ல அப்படியே கண்டினியூஸா அது ஒரு 5-10 minutes அவர் ப்ளஸ்ஸே அவர் வாய்ஸ் தான் அவர் பேச ஆரம்பிச்சாலே டெலிபரேட்டா பண்ண மாட்டாரு அது சும்மாவே பாருங்க சூர்யா சார் வாய்ஸ்லயும் பேசாரு எஸ் ஜே சூர்யா சார சத்யன்னு பேசிக்கிட்டு சங்கர் சார் கோவிக்கிறாரு டைம் ஆச்சு சொல்றாரு ஷார்ட்டு பேர சொல்லு சீக்கிரம் எழுந்து இவர் அவர் எழுப்புறாரு சத்யன் டக்குன்னு எழுந்துருச்சு அப்படி இருக்கும் சூர்யா சார் வந்து அவர் டக்குன்னு படத்துல போடுற மாதிரி ஏதோ கேஸ் போட்டார் அவரு சைலன்சர் ஒன்று விட்டாரு சார் ஏ என்ன நீ எப்போ என்ன கேஸ் எங்க விட்ட ஐயோ சி ஐ ஐ அம் ஐ அம் நாட் டிசைன் ஐயோ மைலிங் பாட்டி Sir, they are still writing. Hello. Time up. Sir, ஒரு அஞ்சு நிமிஷம் சார் நாங்க அரை மணி நேரம் லேட்டா தானே சார் ஆரம்பிச்சோம் சார் சார் பாட்டி செத்துட்டாங்க சார் ப்ளீஸ் சார் என்னமோ நாங்க அவர் பொண்ணோட செல்போன் நம்பர் கேட்ட மாதிரி அப்படி மறைச்சு பார்த்தாரு அவர் ரோல் நம்பர் படி பேப்பர்ஸ் அடிக்க வைக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு அந்த கேப்ல நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் Thank you, sir. Too late. நீ வச்சுக்கோ. Sir, 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 sir. Please, sir. Nothing doing. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீ சிஎம் பேர் என்ன இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எங்க பேர் தெரியுமா அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா தெரியாது என்ன பண்ணுவேன் ரோல் நம்பர் தெரியாதா எங்க சார் இப்போ நீங்கள் அவர் முன்னாடியே பார்த்துருக்கீங்க சார் இப்போ விஜய் சார் வந்து சின்ன பையன் இருக்கும் போது பார்த்துருக்கீங்க அப்பவும் இப்படி தான் சைலண்டாக இருப்பாரா அப்போ நான் அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணதில்லை ஒரு தடவை டிஸ்கஷன் எஸ்எஸ்சி சாரோட ரூமில் இருக்கோம் ஒரே சத்தம் மாடியில் கண்ணாபுனான் சத்தம் இங்கேருந்து எஸ்எஸ்சி சார் எந்திரிச்சு என்னன்னு போறாரு நாங்களாம் உள்ளே உட்காந்துருக்கோம் என்ன நடக்குது இதுன்னு தெரில ஆ இவனு ஒரே சண்டை அப்பாவுக்கும் இருக்கும் பார்த்தா படியிலேருந்து ரெண்டு பேரும் தர தரன்னு இழுத்துட்டு வராங்க போகிறாங்க நாங்கள் பயந்துட்டோம் என்ன அப்பாவுக்கும் பையனுக்கு பெரிய சண்டை போல இருக்குது அப்படின்ட்டு ஒரே நாங்களாம் ஆடிட்டோம் பின்னாடி அம்மாவும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்தார் எஸ்எஸ்சி சார் என்ன ஆச்சு இது ஊசி போட்டுக்க போக மாட்டேங்கிறான் டாக்டர்கிட்ட அதான் கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு வரேன் அது அது அந்த அளவுக்கு தான் தெரியும் அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ணுவார் அப்போ நான் அசோசியேட் டைரக்டர் கொஞ்சம் டைலாக்லாம் சொல்லி கொடுத்துருங்க டப்பிங்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் மற்றபடி அவர் நான் ஆர்டிஸ்ட்டாக வருவாருலாம் நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணிவிட்டு யோசிக்கவே இல்லை இவர் ஃப்யூச்சரில் என்ன ஆவார் அப்படிலாம் அந்த யோசனையெல்லாம் போகல நமக்கு மற்ற வேலைகள்லாம் போயிட்டு இருந்து அப்புறம் ஒரு ஆக்டரானது பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது ஒரு ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால குறுக்கு வழியெலாம் எதுவும் இல்லாமல் உண்மையிலே ஒரு 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 நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது இப்போ என்னென்னா இப்போ எப்பேற்பட்ட கஷ்டமான சீனை கூட வந்து அவருக்கு வந்து அந்த சீனை படித்தாலே இது லேசாக சொன்னாலே போகிறோம் நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றாரு அவர் ரிஹர்சலே எடுக்க மாட்டார் நாங்கள் வந்து ஒரு 10 தடவை ரிஹர்சல் பார்க்குறோன்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய பிட்டாக இருந்தாலும் ஆடிக்காட்டு அப்படின்னு பிட்டா பார்ப்பார் ஒன் மோர்னு மூணாவது வாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அவர் பாட்டுக்கு ஆடிடுவார் ஆமாம் இவர் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு டேக்லாம் ஓகே ஆகி எல்லாம் யோசிச்சுனே இருப்போம் என்னப்பா இது டேக்கு நான் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்ரீகாந்த் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாரு அப்புறம் நம்ம எல்லாம் டேக் எடுத்துட்டாலும் சார் அது கோச்சுக்க மாட்டேன் நான் வந்து அவர் உடம்பு ஜுரம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் அன்னைக்கு தான் வர்றாரு அன்னைக்கு ஒரு 102 degrees ஜுரம் இருக்கு
அப்போ எப்படியோ சைலண்டாக உட்காந்துருக்காரு. இப்போ இந்த ஷார்ட் நான் ஒன் மோர் பண்ணலாமா இல்லை எப்படியான்னு ஸ்ரீகாந்த் ஃபுல்லாக ஆர்வமா, ஆ சார் ஒன் மோர் பண்ணிடலாம் சார், ஆ ஒன் மோர் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் டான்ஸ் போய் பண்ணி போயிட்டு பொசிஷனில் நிற்கிறாரு. நான் சொல்கிறேன் சார் அவர் பண்ணுவார், ஆனால் அவர் பண்ணுவாரா? இன்னைக்கு வராத உங்களோட பேர் இல்லையா பற்றி நீங்கள் நான் சூ கேட்கணும்னு நினச்சிட்டேன். ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்னங்க சொல்ல போறேன், நல்ல அழகா அழகான ஹீரோயின், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தமிழ்ல நல்ல அழகான டான்சர். ஹாய், ஹே, நீங்க கண்ணை திறந்துட்டீங்க, தேங்க் யூ சோ மச். இதுல என்னங்க இருக்கு, போற போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ், அப்படியே திரும்பி போற வழியில இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பா, என்ன செய்யணும் சொல்லுங்க. எங்க அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. ஓ, நீங்க தான் இவ்வளவு அழகா எடுத்து செல்றீங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க, அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவாயிலே சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. யூ ஆர் சோ ஸ்வீட். உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடிதான். உங்களுக்கு இந்த படத்துல ஃபேவரட் மியூசிக் இருக்கும், உங்க படத்துல எல்லாத்துலயுமே வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு அவரும் சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச் போது. இந்த படத்தோட சாங்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட ஃபேவரட் வந்து அஸ்கிலஸ்கா. அது அது என்னமோ அது அப்படியே ஊறி போச்சு. அதுக்காக நம்ம அண்ணன் பாடுவார் ரெண்டு லைன் பாடுறேன் அப்புறம் பாடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இது என் ஃப்ரெண்டை போல ஆரம்பிச்சு நல்ல லிரிக்ஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன்ல செம்மையா இருக்கு. அதை சங்கர் சார் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படின்னா, அந்த விசில் வந்து ஒரு வித்தியாசமான விசிலா வேணும், நல்ல மாஸ் விசிலா வேணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சூர்யா. அப்போ ரீசெண்டா மாஸ் ஹீரோ படம் எது ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி செக் பண்ணப்ப விஜயகாந்த் சார் விருதுகிரி ரிலீஸ் ஆயிருந்தது. அங்க ஓடுங்கடா கரெக்டான பசங்களை பிடிக்கலாம் போய் கரெக்டா அதே மாதிரி சங்கர் சார் அசிஸ்டன்ஸ் போய் கேப்சர் பண்ணி கூட்டு வந்துட்டாங்களாம். ஆலிஸ் வெல் இந்தி சாங்ல விசில் நிறைய வரும், ஸோ சாங் பண்ணும்போது அந்த டியூன்ஸ்லாம் எல்லாம் வேற டியூன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதலே முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த அதுக்கு ஒரு சவுண்டு தேவைப்பட்டுச்சு, மறுபடியும் அதே விசிலா அப்படின்னு விசில் வேண்டாம், வேற நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கும்போது பெப்பன்னு ஒரு சவுண்டு ரசிகர்கள்லாம் எழுப்புவாங்க, அந்த சவுண்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாரிஸ் ஜெயராஜும் ரெக்கார்ட்லாம் பண்ணி பார்த்தாரு. பட் அந்த அந்த ஒரிஜினல் இது வரல சொல்லிட்டு நான் இந்த பக்கம் ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை விட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த சவுண்டு வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பாருங்க. படம் பார்க்கும்போது முக்கியமான சீன், அதாவது ரொம்ப நல்ல சீனாக இருந்தாலும் சவுண்டு எழுப்புவாங்க, ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ண கிட்ட போகும்போது அந்த சவுண்டு வரும், இல்லை யாராவது முகம் போட்டாலும் அந்த சவுண்டு வரும். அதுவும் ஆலிஸ் வெல் மாதிரி வெவ்வேறு சுச்சுவேஷன்ல அதே சவுண்ட் எழுப்புவாங்க, நல்லா இருந்தாலும் சரி மோசமா இருந்தாலும் சரி அந்த சவுண்டு போய் தியேட்டர்ல போய் போடுங்க அப்படின்னா பசங்க போய் கிடைக்கல சார், எந்த தியேட்டர் போனீங்க? சத்யம் தேவி அங்கெல்லாம் போனா கிடைக்காது, கொஞ்சம் மஃப்சல் தியேட்டர்ல போனோம். மறுபடியும் போய் தேடிட்டு அப்பவும் கிடைக்கல. ஒரு புதுப்படம், அது அவர் சொன்ன மாதிரி புதுப்படம் ரிலீஸ் ஆகும் போது போய் அந்த சவுண்டு எழுப்பினவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்க ஏரியாவில் இன்னும் வேற யாரும் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா பண்ணுவாங்களா சொல்லி அதுல பெஸ்ட் இதை ட்ரை பண்ணி ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் பண்ண வச்சு அதில் பெஸ்ட்டு சவுண்டாக ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஆரி ஸ்டுடியோக்கு அனுப்பி அவர் அவங்க மூணு பேரையும் ஆடிஷன் பண்ணி அதில் அந்த சவுண்டு எழுப்பி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதில் அவர் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டார். கடைசியில் அதுக்கு ஒரு பேரே இருக்கு, பீம் பாம்னு பேரும் அதுக்கு. அதாவது நீங்கள் சிடியில் பார்த்தீங்கன்னா அப்போ நாதஸ்வர கலைஞர்கள் ஷனா இவர் அப்படி போடுற மாதிரி பீம் பாம் போட்டு சின்ன முத்து ஏதோ ஒரு மூணு பேர்லாம் கூட இருக்கும் சிடியில் பார்த்தீங்கன்னா. இல்லை அது என்னென்னா அது ஒரு சின்ன விஷயந்தான், அந்த ஒரு தேடல் சுவாரஸ்யமாக இருந்தது. நம்ம பண்ண அசிஸ்டன்ட் ஆக்டர்லாம் சார் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அந்தளவுக்கு இந்த பீம்பாம் அப்போ சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாடுறேன்னு சொன்னீங்க, மூணு பேர் சேர்ந்து பண்ணலாமா? கண்டிப்பாக அவர் வந்துடுவார் சத்யன் சார், அவர் வந்துடுவார் உங்க கூட பாடுறதுக்கு. வா ஹஸ்கு ஹஸ்கு இல்லையா குரல் வருது, இல்லையா ஒரு வாய்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் என்ன
நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். ஓகே சூப்பர். அதாவது இங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தர் பேசுறதும் இந்த சந்தோஷமும் கண்டிப்பா நம்ம வீட்டில் இதை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நம்மளும் நம்ம வாய் விட்டு நமக்கு நிறைய சிரிச்சிருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம், அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்போம். இது எல்லாம் தியேட்டருக்கு போனீங்கன்னா பல மடங்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு சந்தோஷத்தோட நீங்க எப்பவும் உங்களோட பொங்கலையும் எல்லா நாட்களையும் இனிமையா கொண்டாடுங்க. எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்க சொல்றதுன்னு சொல்லலாம். நண்பன் டீம் சார்பாக ஐ திங்க் எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஆமா சங்கர் சார் சொல்றாரு என்னது நண்பன் டீம் சார்பா சன் டிவி ரசிகர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.